உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. இந்த பென்சல் புயல் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களோட விவசாயிகள் வாழ்க்கையை தலைகீழ திருப்பி போட்டிருக்குது. விவசாயிகளுக்கு மிக கடுமையான பாதிப்பு. முதல்வர் வந்து பார்வையிட்டாச்சு, மத்திய குழு பார்வையிட்டாச்சு, ஆனால் விவசாயிகள் பிரச்சனை தீர்ந்திருக்கிறதா, சரியான வகையில் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா என்பது இன்றைக்கி மிகப்பெரிய கேள்வி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இறந்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாணையில் பேரிடர் நிவாரண தொகையிலிருந்து 4 லட்சம் ரூபா தான் அனுமதி, மாநில அரசாங்கம் 1 ரூபா சேர்த்து 5 லட்சம் ரூபாயை கொடுக்குது. நான் கேட்குறேன் முதல்வர் அவர்களே, இதே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்கள, அந்த உயிர் இந்த உயிர் ஒன்று தானே, அந்த குடும்பம் இந்த குடும்பம் ரெண்டு தானே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ 10 லட்சம் ரூபா விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்சம் உங்களால் கொடுக்க முடியாதா, பொதுமக்களுக்கு கொடுக்க முடியாதா? அது என்ன ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு? இது மிகவும் தவறான நடவடிக்கை. உடனடியாக உயிர் இழந்தின குடும்பத்தினருக்கு அந்த 5 லட்சம் ரூபாயை 10 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும். அதுதானுங்க சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெல் விட்ட இரவை பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 17,000. இந்த நிறைய பேர் குலைப்பாங்க, ஹெக்டேர் ஏக்கர், ஒரு ஏக்கர்னா 100 செண்டு, ஹெக்டேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.47, அதாவது கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர். 2.5 ஏக்கர் ஒரு நெல் சேதம் அடைஞ்சிருக்குது அப்படின்னா 17,000 ரூபாயில் அவங்க மீண்டும் வயல் அடித்து, உரம் போட்டு, சேர் அடித்து, டிராக்டர் விட்டு, உழவு ஓட்டி, நாற்று வாங்கி, நெல் விட்டு, இதெல்லாம் பண்ணி அவங்க விவசாயம் பண்ண முடியுமா? குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு, இந்த ஹெக்டேர் அப்படிங்கிறத கண்துடைப்பாக இருக்குது, ஒரு ஏக்கருக்கு விவசாயிகளுக்கு அந்த நெல் விளைஞ்சிருந்ததுன்னா ஒரு 10,000-15,000 லாபம் கிடைச்சிருக்கும்ல. இப்போ அதுவும் போச்சுல்ல, 1 மாதம் உழைப்பு போச்சுல்ல. ஆக ஏக்கருக்கு 50,000 என்பதே விவசாயிகளுக்கு சரியான தொகை, அதுதான் நிவாரணமாக இருக்க முடியும். ஒழிய ஹெக்டேருக்கு 17,000 என்பது, நான் கேட்குறேன் ஹெக்டேருக்கு 17,000 நாங்கள் தாரோம், உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், வேளாண்மைத்துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் அதுக்கு 17,000 நாங்கள் தாரோம், நிலத்தையும் தாரோம், நீங்கள் போய் 17,000 ரூபாய்க்கு ஒரு ஏக்கருக்கு பயிர் வச்சுருங்களேன் பார்ப்போம், இல்லை நாங்கள் கேட்குற பயிர் வச்சுருங்களேன் பார்ப்போம், வச்சு நிரூபித்து காட்டுங்க, பொது வெளியில் வெளியிடுங்க, 17,000 ரூபாயில பயிர் வச்சிட முடியும், விவசாயிகள் அதிகமாக ஆசைப்பட்டு கேட்குறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். முடியாது, உங்களுக்கு தெரியும், ஏன்னா வேளாண்மைத்துறை அமைச்சர் சிறந்த விவசாயி, அவருக்கு தெரியும் 17,000 ரூபா விவசாயிக்கு எந்த விதத்திலையும் பற்றாது என்பது. அப்படி இருக்கும்போது ஒரு ஹெக்டேருக்கு 17,000 என்பது மிக மிக குறைவானது, விவசாயியில் அதை இழிவுபடுத்தும் செயல். எனவே அந்த நெல் உள்ளிட்ட இரவை பயிர்களுக்கு 17,000 என்பதை ஏக்கருக்கு 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். அதுதான் உண்மையில் விவசாயிகளுக்கு நிவாரணமாக இருக்கும் ஒழிய மற்றதெல்லாம் கண்துடைப்பு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, பல்லாண்டு பயிர்கள், அதாவது தென்னை, கொய்யா அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஒரு ஹெக்டேருக்கு 22,500 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு ஹெக்டேருக்கு 22,500 ரூபா. நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், ஒரு தென்னை மரத்தை வந்து அரசாங்கம் நிலம் எடுக்கும்போது எடுத்துச்சு அப்படின்னா 72,000 ரூபா கொடுக்குதுங்க ஒரு தென்னை மரத்துக்கு. இதே உயர்மின் கோபுரம் எண்ணெய் குழாய், எரிகாற்று குழாய் அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதுவே பார்த்தீங்கன்னா 36,490 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளவுங்க, 22,500. ஒரு மரத்தோட இழப்பீடு கூட இங்கே முழுசாகல. அப்போ ஒரு தோப்பே அழிஞ்சிருக்குது, 10 வருஷம், 5 வருஷம், 5 வருஷம் தென்னை மரத்தை வச்சிருக்கோம், பூரா காற்றுல சாஞ்சிருக்குது. எப்படி அந்த விவசாயிகளுக்கு இதை நிவாரணம் கொண்டு கொடுக்குறீங்க? அடுத்தது பார்த்தீங்கன்னா, மரக்காணம் பகுதியில் விழுப்புரம் மாவட்டத்தில் சவுக்கு பெரிய அளவில் பயிரிடப்பட்டிருக்குது. அங்கே இருக்கிற சவுக்கு இல்லாட்டி தமிழ்நாட்டில் பேப்பர் கிடையாதுங்க, சேசாய் பேப்பர் மில்லுக்கும் டிஎன் பேப்பர் மில்லுக்கும் மரங்கள் கிடையாது. அவ்வளோ தூரம் விவசாயிகள் வளர்த்துருக்குறாங்க, அது தோட்டக்கலைத்துறையும் இல்லை, வனத்துறையிலையும் இல்லை, இழப்பீடு பட்டியல் நிவாரணப்பட்டியிலும் அந்த விவசாயிகள் இடம்பெறல. அது ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் நடவுக்கு மட்டும் 50,000 ரூபா செலவாகும். இப்போ எல்லாம் சாஞ்சு கிடக்குது, 2 மாதம் பயிரெலாம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்றுக்கும், 1 வருஷம் 1.5 வருஷம் பயிரெலாம் வெட்டி அகற்றி தாங்கணும், வெட்டி அகற்றுறதுக்கு 50,000 ரூபா செலவாகும், அதை தீவச்சு குளித்தாங்க வேறு வழியும் கிடையாது. இப்போ குறைஞ்ச வச்சு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு சவுக்குக்கு 1 லட்சம் ரூபா நஷ்டமாயிருக்கு. ஆக அப்போ அதில் கொடுத்துக்கிறது நீங்கள் பல்லாண்டு பயிர்னு சொல்லி 22,500 ரூபா கொடுக்குறீங்க, அதில் சவுக்கு விடுபட்டுருக்கு அப்படின்னு எந்த விதத்தில் நியாயமானது? எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே, வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த சவுக்கு மரத்தை நீங்கள் பல்லாண்டு பட்டியலில் கொண்டு வர வேண்டும். கொண்டு வரவர் இல்லாமல் அந்த பயிர்களுக்கு, பல்லாண்டு பயிர்களுக்கு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபா நிவாரணமாக கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் வெட்டியாக அதை அகற்ற முடியும், மறுநடவாது பண்ண முடியும். எங்களுக்கு 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் கழிச்சு கிடைக்கிற லாபத்தை நாங்கள் கேட்கலீங்க.
வெட்டி அகற்றுவதற்கு மீண்டும் நாத்து வாங்கி நடுறதுக்கு மட்டும் தான் கேட்கிறோம். தயவு செஞ்சு அதை பரிசீலிக்க வேண்டுமா? இந்த நேரத்தில் நான் பாதிக்கப்பட்ட விவசாயி சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மானாவாரிக்கு ஹெக்டேருக்கு 8,500 ரூபா. ஒரு ஏக்கர் மானாவாரியை நடவு போட்டு ஒரு மாதம் கொண்டு வர்றதுக்கு 7,000 ரூபா செலவாகுதுங்க. ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபா செலவாகுது. குறைஞ்சபட்சம் 15,000 ரூபா கொடுத்தானே விவசாயிகள் கட்டுப்படியாது. இப்போ இந்த விவசாயிகள் ஏதாச்சும் பாதிக்கப்படாமல் நாடகம் நடத்துகிறாங்களா, இல்லை சினிமா கம்பெனி நடத்துகிறாங்களா? ஐயோ எங்களுக்கு பயிற்சி இழப்பிட்டு விடுங்கன்னு சொல்லி பாதிக்கப்பட்டிருக்காங்க. வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்குது, நீங்களே பாதிப்பு ஒத்துருக்கிறீங்க. முதல்வர் ஆய்வு பண்ணியிருக்காங்க, எல்லா அமைச்சர்களும் கலந்துருக்கேன். கொஞ்சமாக இந்த தொகை கட்டுப்படியாகும்னு கேட்க வேண்டாமா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு 100 ரூபா. எந்த ஊரில் இங்கே கோழி 100 ரூபாய்க்கு கிடைக்குது? வளர்த்துற பண்ணையில் வளர்த்துற கோழி கூட கிலோ 150 ரூபாய்க்கு வித்துட்டுருக்குது கறி. அப்போ எந்த கோழி உங்களுக்கு 100 ரூபா? குறைஞ்சபட்சம் ஒரு நாட்டுக்கோழி விவசாயிகள் வளர்த்துறாங்க, பூரா தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு, எல்லா ஏரிகளும் உடஞ்சி போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? குறைந்தபட்சம் கோழிக்கு 500 ரூபாக உயர்த்த வேண்டும். இப்போ நாங்கள் எல்லா பயிரையும் பயிர்க்கடன் வாங்கி தானுங்கையே வைக்கிறோம். பயிரை கூட கடன் வச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு எங்கள் வாழ்க்கை மோசமாக இருக்குது. அந்த பயிர்க்கடனை எப்படி நாங்கள் திருப்பி செலுத்துறது? நீங்கள் நிவாரணம் கொடுத்துட்டீங்க, அந்த நிவாரணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது போதவும் போதாது, பத்தவும் பத்தாது. அப்போ இந்த பயிர்கள் மகசூல் வரும், இதை விற்கலாம், கடன் கட்டலாம்னு சொல்லி வாங்கினாங்க. எப்படி பயிர்க்கடனை கட்டுறது? எனவே தேசிய வங்கியில் வாங்கப்பட்ட, கூட்டுறவு வங்கியில் வாங்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் கூட்டுறவு பயிர்க்கடனையும் தேசிய வங்கியில் வாங்கப்பட்ட பயிர்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். என்று வேறு வழியே இல்லை. தூக்கில் தொங்கித்தாவணும், செத்துத்தாவணும். ஆக விவசாயிகள் தற்கொலையை தடுக்கும் பொருட்டு, சாவை தடுக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு இந்த பணியை உடனடியாக செய்ய வேண்டும். நிவாரணத்தில் கூடுதலாக தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டுமாய் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய புயலில் ஆடு மாடு கொட்டையெல்லாம் காற்றுல தூக்கிட்டு போயிடுச்சு, எல்லாம் பிரிஞ்சு போச்சு. அந்த விவசாயிகளுக்கு நீங்கள் ஆட்டு கொட்டை கிடைக்கும்னா, மாட்டு கொட்டை கிடைக்கும், 1,50,000 2,00,000 செலவாகும். ஆக அந்த விவசாயிகளுக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொட்டகை அமைச்சு கொடுக்குற பணின்னு ஒன்று இருக்குது. அதில் முன்னுரிமை கொடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த ஆட்டு கொட்டகை மாட்டு கொட்டகை அமைத்து கொடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தென்பெண்ணை ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளம். இந்த 6 மாவட்டத்துலேருந்து வரலாறு காணாத மழை, நிறைய கிணறுகள் தூர்ந்து போச்சுங்க. வயலோட வயலில் தண்ணி மூடி நிற்குது. கிணத்துல பக்கவாட்டில் கிடந்த கட்டுமணம் பூரா இடிஞ்சு உளுந்து கிடக்குது. மண்ணோட மண் ஆயிருக்குது. 60க்கும் மேற்பட்ட ஏரிகள் உடஞ்சி வெள்ளம் போய் கிடக்குது. அப்போ கிணறு என்ன, அவன் எப்படி மீண்டும் தண்ணி எடுத்து விவசாயம் பண்ண முடியும்? மிக கடுமையான பாதிப்பு. ஒரு கிணறு தூர்த்துருக்கிறதுக்கு சாதாரண விஷயமா? மீண்டும் அந்த பக்கவாட்டு கட்டடங்கள் எல்லாம் கட்டுமணம் எழுப்புறது என்ன சின்ன செலவா? இப்போ கிணறுக்கு இழப்பீடு அறிவிக்காமட்டிருக்கீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்? எனவே தமிழ்நாடு முதல்வர் அவர்களே, வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களே, பொறுப்பு இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர்களே, வேளாண்மைத்துறை அதிகாரிகளே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தயவு செய்து பாதிக்கப்பட்டவருடைய நிலைமையை உணர்ந்து குறைந்தபட்சம் இந்த கிணறு நீங்கள்லாம் இன்றைக்கி 2,00,000 ரூபாயெல்லாம் கிணறு பராமரிப்பு பண்ண முடியாது, சேர தோண்டி வலிக்கவே முடியாது, எடுக்க முடியாது, கட்டணமும் கட்ட முடியாது. ஆக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கிணத்துக்கு நீங்கள் உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும். இந்த 7 வகையான இழப்பீட்டையும் உடனடியாக விவசாயிகளுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் கூடுதலாக வழங்கி உண்மையான நிவாரணமாக இருக்கணும். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணம் இன்னும் வந்து சேரல டெல்டா மாவட்டங்களில். அப்போ இந்த நிவாரணம் எங்களுக்கு எப்போ வந்து சேரும்? நீங்கள் மத்திய அரசாங்கத்திட்ட 6,300 கோடி வேணும்னு கேட்டிருக்கிறீங்க, அவங்க 900 கோடி தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம 40 MPக்கள் என்ன பண்ணுறாங்க, கேட்டு வாங்க வேண்டாமா? உறுதியாக மத்திய அரசோடு பேசி போரிட்டு சண்டையிட்டு வாதிட்டு விவசாயிகளுக்காக பேசி முழு இழப்பீட்டையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்டிலிருந்து இப்போ நாங்கள் சொன்ன கோரிக்கைகள் எல்லாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். இல்லைனால் விவசாயிகள் போராட்டம் மிக கடுமையாக இருக்கும். நீங்கள் சென்னை டு திருச்சி நெடுஞ்சாலையில் நாங்கள் போறக்கு விடமாட்டோம். நாங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு ரோட்டில் நிற்கும்போது ரோட்டில் வாகனங்கள் போய் என்ன எங்களுக்கு என்ன கிடைக்குது? நாங்களே எங்கள் வாழ்க்கை ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த மிகப்பெரிய தொடர்ச்சியான கோரிக்கை நிறைவேறும் சாலை முறையில் நாங்கள் அறிவிப்போம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பஞ்சாப்பில் ஹரியானா டெல்லியில் போடுற விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, அதை வரவேற்கிறோம். சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்கிறீங்க, அதை வரவேற்கிறோம், உங்களுக்கு நன்றியும் சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் நீங்கள் அதே போன்ற கருணை உள்ளத்தோடு அன்புள்ளத்தோடு இந்த நடவடிக்கைகளை எடுத்து தீர்வு தர வேண்டுமாய் அன்போடு பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் சார்பில், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.